ஹலோ மைடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிஎஸ்கேல ஒரு புது பிளேயர் ஆட இருக்காரு, மதியமே வந்த நியூஸ் தான். பட் நான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்ததுனால இப்போ தான் அந்த வீடியோனால போட முடியுது, சாரி. அண்ட் தொடர்ந்து இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். அண்ட் ரொம்ப ரொம்ப சாரி ஃபார் வீடியோஸ் போடாததுக்கு. ஓகே, டெவான் கான்வே வந்து ரூல் அவுட்டுங்க, அஃபிஷியலி அறிவிச்சிட்டாங்க. எஸ், அதை பற்றி நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசலாம். ஓகேவா? ஸோ டெவான் கான்வே ரூல் அவுட் ஆன வரையும் நம்ம எல்லாருமே ஓகேப்பா, ஒரு நல்ல பேட்ஸ்மேனை எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு பேக்கப் ஆப்ஷனை வச்சுக்கலாம், இல்லைனா பயங்கரமாக விளையாடுவார் அவர், விளையாண்டார் அப்படின்னா ஒரு ஓப்பனராக கூட இறக்கி விடலாம், அப்படி இப்படிலாம் நிறைய யோசனைகள் இருந்துச்சு. ஓகே, பட் ஆனால் சிஎஸ்கே வழக்கம் போல் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இங்கிலாண்டை சேர்ந்த ஃபேஸ் பவுலர் அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எஸ், அவர் பேர் வந்து க்ளீசன். ஓகேவா? ஸோ ரிச்சர்ட் க்ளீசனை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க, ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு பவுலர் தானே, ஆல்ரெடி நம்ம டீமில் பவுலிங் தான் ஸ்ட்ராங்காக இருக்கே, இப்படிலாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய ஆஸ்பெக்டில் இதை பற்றி நம்ம பேசலாம். ரிச்சர்ட் க்ளீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாண்டுக்காக ஒரு 6 T20 வந்து விளையாண்டுருக்காரு 2022 காலகட்டத்தில். அதுக்கப்புறம் அவருக்கு பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா T20 இன்டர்நேஷ்னல் சைடு வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அது இல்லாமல் டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் 100 T20 மேலே விளையாண்ட ஒரு கிரிக்கெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சர்ட் க்ளீசன். வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் லீக்ஸ் எல்லாத்துலேயுமே போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் விளையாண்டுட்டு இருக்காரு. ஓகே, ஸோ அவரால் ஐபிஎல்லை கிராக் பண்ண முடியல, மற்றபடி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக போய் ஆடிட்டு இருக்காரு. அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க எடுத்திருக்காங்க. 36 வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஆகுது, ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஓகே, சோ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து இட்டாலிட்டி பிளாஸ்ட்ல எல்லாம் பயங்கரமா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற தனித்துவம் என்ன அப்படின்னா, யார்க்கர் சைடு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். 6 பால் போறாரு அப்படின்னா அதுல 4 பால் யார்க்கர் போட சொன்னாலும் யார்க்கர் போடுவாரு அப்படிங்கிற ஒரு திறமை உள்ள ஒரு பிளேயர். ஓகேவா? சோ அதனால வந்து நிறைய யார்க்கர்ஸ் மூலம் விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ், இங்கிலாந்து விஸ் இந்தியா ஒரு டூர் நடந்துச்சு, அந்த டூர்ல கூட ரோஹித் சர்மா, ரிஷப் பண், விராட் கோலி மூணு பேருமே இவர் வந்து விக்கெட் எடுத்தாரு. எஸ், ஒரு T20ல அது ஒரு மாதிரி ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஆனா என்ன மேட்டர் அப்படின்னா, கொஞ்சம் ரன்ஸையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு பிளேயர் தான், அதுல எந்த ஒரு டவுட் இல்ல. அதே நேரத்தில் ஸ்பீடு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 130 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 145-150 கூட டச் பண்ற ஒரு பிளேயர். அண்ட் இன்டர்நெட்ல 160 போடுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல, நான் அப்படி எந்த ஒரு வீடியோவும் வந்து பார்க்கல. ஓகே சரி ப்ரோ, இப்போ ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதான், எதுக்கு பவுலர், நம்மகிட்ட தான் பவுலர் இருக்காங்களே அப்படின்னா இருக்காங்க. இப்போதைக்கு வந்து பதிரியானா முஸ்தபிஸ் ஒரு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நீங்க தீபக் சகர் இருக்காரு, ஷர்துல் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து முகேஷ் சௌத்ரி இருக்காரு, இந்தியன் டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, பட் ஆனா இந்த ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே சிஎஸ்கே சைடு சொல்லப்பட்ட ஒண்ணு, எல்லாம் ஓகே சூப்பர் டீம், ஆனா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங், ஒரு நல்ல சமையான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் போடக்கூடிய ஒரு பிளேயர் இல்லையே அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் 14 அந்த வாட்டி 150 தான் டச் பண்றாரு அவர், அவர் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காரு. பட் அந்த டைம்ல சொல்லப்பட்டுச்சு, இதை தாண்டி ஃபிஸ் இருக்காருல்ல, அவர் May 1 அவைலபிள் கிடையாது, அவர் கிளம்புறாரு, அவர் வந்து ஒரு அயர்லாந்து சீரீஸ் நடக்க போதுன்னு நினைக்கிறேன், அதை விளையாட போறாரு, அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் இருக்கு, அவர் போறாரு. அவர் போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு பொசிஷன் வேகண்டா இருக்கும். ஸோ அந்த இடத்துல மேபி இவர் விளையாட வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல எதுவும் கூட்டிட்டு வராங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஃபிஸ் போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபாஸ்ட் பவுலிங்ல ஒரு ஓட்டை இருக்குதான், ஏன்னா ஃபிஸ்ஸும் பதிரானாவும் இல்லாதப்போ என்ன மாதிரி நம்ம அடிபட்டோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால மேபி இவரை எடுத்துட்டு வந்திருப்பாங்க, ஒரு பிளே ஆஃப் ஸ்டேஜஸ்ல நமக்கு ஒர்க் அவுட் ஆவார் இவர் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இஸ் ஆப்வியஸ்லி ஒரு நல்ல மூவ் தான், ஏன்னா நம்மள்ட்ட என்ஆஃப் பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க, பேக்கப்பே நிறையா இருக்குது, பவுலர்ஸுமே இருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு நல்ல ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு நல்ல ஒரு 150 மேலே கிளாக் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருந்தார். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன், ஃப்ளாட் பிச்சர்ஸில் வந்து சிஎஸ்கேயோட பவுலர்ஸ் வந்து பயங்கரமாக அடி வாங்குறாங்க, ஆனால் இவர் ஃப்ளாட் பிச்சர்ஸில் நல்லா போடக்கூடிய ஒருத்தர், நல்ல எக்கனாமி அந்த ஃப்ளாட் பிச்சர்ஸில் வச்சிருக்காரு, அதாவது தார் ரோடு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பிச்சர்ஸில் கூட நல்ல எக்கனாமி வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த வாட்டி 2 அடிப்பட்ட அந்த ஃப்ளாட் பிச்சர்ஸில் இவர் வந்து நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ மேபி இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல பிளேயர் அமைறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களோட கருத்து க்ளீசனை எடுத்ததை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸ்ப் சேனல். வேற என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி 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 வணக்கம். லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.